ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம வேஸ்ட் எப்படி மூட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு ஒரு காயின்ஸ் விட்டுருக்கேன். இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், தெரியுங்களா? அடித்துணியை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ அதே கேப்பில் இந்த இடத்துல வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூல் கோத்துக்கிறேன். ஓகே, நூல் கோக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாக்கா இதில் விட்டு இந்த வீல் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே சக்கரத்துக்குள்ளே விட்டு இந்த இடத்துல இதோ இப்படி தூக்கணும், அது வர மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த மேல் இருக்கு இல்லைங்களா, இந்த மேலில் போட்டு இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்குள்ளே போட்டுக்கணும். அப்புறம் எனக்கு இங்கே ஒன்றும் இங்கே ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். கடைசியாக ஊசியில் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நூல் கோர்க்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்று. ஊசிக்குள்ள விட்டு எடுத்து போகணும். விட்டு எடுத்தாச்சு. இருக்கிறது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோவே இருக்குது, அதனால் நீங்கள் சேனலுக்குள்ளே செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கீழ் துணி கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதே அளவில் இங்கே தள்ளி வச்சு இது மேலே வச்சு நம்ம ஒரு தையல் விட போகிறோம். இது மேலே காயின்ஸு துணி விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு காயின்ஸில் நம்ம வச்சு தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பேக் விட்டுக்கலாம், ஏன்னா தையல் வந்து பிரிச்சுட்டு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கொசரம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம முழுசாகவே மிஷின் வந்து ரொம்ப சவுண்டு போடுது, நான் என்ன பண்ணுறது தெரில, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆயில் விட்டாலும் என் மிஷின் சவுண்டு பண்ணுது, சர்வீஸ் போல. இது மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இதை வந்து தைச்சிட்டு வந்துடணும். தைச்சிட்டு காட்டுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது முழுசாகவே இப்படி தைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, சரிங்களா? இப்போ வந்து இதை ரெண்டையும் இப்படி பிரிச்சுக்குவோம், முழுசாகவே இப்படி பிரிச்சுக்குவோம், சரிங்களா? இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதில் மடித்து இப்படி வச்சு இது மேலே ஒரு தையல் விடணும். எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து இது எக்ஸஸாக விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த எக்ஸஸாக விட்டதை அதில் பாதியாக இப்படி மடித்து இப்படி இந்த துணியில் இப்படி வச்சு இது மேலே தையல் விடணும், சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. இந்த பாதியை மடித்து அந்த பாதியில் வச்சு தையல் விடுறோம். அவ்வளோதாங்க வேஷ்டி மூட்டுறது. இருக்கிறதுலே சிம்பிள் வேஷ்டி மூட்டுறது தான். ஓகேங்களா? இதில் கஷ்டமே எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் பேக் தையல் விட்டுக்கிறது வந்து தையல் பிரிச்சுட்டு வராமல் இருக்கும், அதுக்காக இப்படி மடித்து இதை மடித்து அது மேலே இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? இது போல் தைச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வேஸ்டி மூட்டாச்சு, அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, இதை மட்டும் விளக்கி அப்படி ரெண்டாக பிரித்து பிரித்து விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் துணி மாட்டிக்கிச்சுன்னா பிரித்து மறுபடியும் தைக்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இது மாதிரி மடித்து வச்சு மடித்து வச்சு இப்படி தைச்சிட்டே வந்தோம்னா அவ்வளோதான், நம்ம வேஸ்டி மூட்டாச்சு. இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஆனால் வேஸ்டி மூட்டுறது அவ்வளோதாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா.